பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் தலைவர், கேரளாவின் பொறுப்பாளர், இன்னும் 2-3 நாட்களில் ஆளுநராக பொறுப்பேற்கக்கூடிய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார். ஜார்க்கண்டோட ஆளுநரா கொடுக்கிறாங்க. மிக நீண்ட பயணம், பிஜேபி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, கட்சி உருவாகிறதுக்கு முன்னாடி ஜனசங்கத்தில இருந்து இவ்வளவு பெரிய பயணம் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் கூட வருத்தம் இல்லையா? ஐயோ, நம்ம இனிமே பிஜேபி கொடியை ஏந்த முடியாது என்ற வருத்தம் இல்லையா? பிஜேபி கொடியை நான் ஏந்தியதற்கு காரணம் இந்த தேசம் முன்னேற வேண்டும் என்பதுதான். அதனால் அடுத்த கட்டத்திலிருந்து பயணத்தை தொடங்குவது என்பது எங்களுக்கு தேசத்தின் முன்னேற்றமே முழு மூச்சு என்கின்ற வகையிலும், மோடிஜி அவர்களும் நம்முடைய குடியரசுத் தலைவர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் எந்த நம்பிக்கையை வைத்து இந்த பொறுப்பை தந்திருக்கிறார்களோ அந்த நம்பிக்கை பாத்திரமாக நடந்து கொள்வதும் அந்த மாநில மக்களினுடைய நலனில் அதிக அக்கறையை செலுத்தி உழைப்பதும் தான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது. உங்களுடைய சக தோழர்கள்லாம் பார்த்தோம், உங்களை மேடையிலிருந்து இறக்கும் பொழுது அவங்க தோளோட தோல் இருந்து கீழே இறக்குறத பார்த்தோம். படியில வர்றதுக்கு முன்னாடியே அப்படி இருந்த தோழர்களை விட்டு நம்ம இன்னொரு மாநிலம், அதுவும் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அங்க போறோமேன்ற வருத்தம் இருக்கா? நான் என்னுடைய பயணத்தின் தொடர்ச்சியாகத்தான் இதை பார்க்கிறேன். அவர்களை என்னிடத்தில் இருந்து ஒருபோதும் பிரிக்க முடியாது. இயக்கத்திலே இருந்து அடிப்படை உறுப்பினரை ராஜினாமா செய்திருக்கிறேன். ஆனால் அன்பிற்கு அடைக்கும் தாள் இல்லை. எப்பொழுதும் அவர்கள் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்கள் தான். தமிழகத்தை பொறுத்தவரை 3 ஆளுநர்கள், இப்போது 4 மாநிலத்தை ஆளக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு அளிக்கல, இல்ல வாய்ப்பு கொடுக்கல, அல்லது மத்திய அமைச்சரவையில வந்து போதியமான இடங்கள் இல்லைன்ற பொழுது ஆளுநர் பதவிகள் மட்டும் அள்ளி கொடுப்பதற்கு என்ன காரணமா இருக்குன்னு திரு சிபிஆர் நினைக்கிறோம்? தமிழகத்தை பொறுத்தளவில் News 18 மட்டும் விதிவிலக்கல்ல, எல்லா மீடியாக்களுமே எப்பொழுதும் ஒன்றை குறிக்கோளாக கொண்டிருக்கிறீர்கள். கொடுத்தால் ஏன் கொடுத்தார்கள் என்று கேட்பதும், கொடுக்காவிட்டால் ஏன் கொடுக்கவில்லை என்றும் கேட்பதுமாகத்தான் இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலை நிச்சயமாக யூசைடினாவது மாற்ற வேண்டும் என்று எங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறோம். ஜார்க்கண்ட் மக்கள், தமிழக மக்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ரெண்டு பேருக்கும்? ஜார்க்கண்டுக்கும் தமிழகத்திற்கும் ஒரு புதிய உறவை உருவாக்குவதன் மூலமாக இரு மாநிலங்களுக்கும் இடையே ஒரு நல்லுறவை பேணி இரு மாநில வளர்ச்சியிலும் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கின்ற வகையில் என்னுடைய பணி இருக்கும். மிக்க நன்றி. பல்வேறு விஷயங்கள்ல இந்த ஆளுநர் பதவியை குறித்து பேசியிருக்கிறார் ஒளிப்பதிவாளர் விவேக்குடன். News 18 சுபாஷ் போன்.